நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குழு அமைத்து குறைக்கும் செயல் திட்டத்தை உச்சநீதிமன்றம் வகுத்துள்ளதாக தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய மாவட்ட நீதித்துறை மாநாட்டு நிறைவு விழாவில் பேசிய அவர் அண்மையில் தேசிய லோக் அதாலத்தை உச்சநீதிமன்றம் நடத்தியதாகவும் இதில் ஐந்து நாட்களுக்குள் ஆயிரம் வழக்குகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டதாகவும் குறிப்பிட்டார் சமூகத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக பெண்கள் மற்றும் பிற பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு பாதுகாப்பான சூழலை வழங்குவதற்கான நீதித்துறையின் உறுதிப்பாட்டை தலைமை நீதிபதி எடுத்துரைத்தார் சமூகத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக பெண்கள் மற்றும் பிற பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு பாதுகாப்பான சூழலை வழங்குவதற்கான நீதித்துறையின் உறுதிப்பாட்டை தலைமை நீதிபதி எடுத்துரைத்த பின் நீதி வழங்குவதை எளிதாக்குவதன் மூலம் நாட்டு மக்களின் வாழ்வை எளிதாக்க முடியும் என்று மத்திய சட்டத்துறை அர்ஜுன் ராம் மெக்வால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய மாவட்ட நீதித்துறை மாநாட்டு நிறைவு விழாவில் பேசிய அவர் உச்சநீதிமன்றம் எழுபத்தி ஐந்து ஆண்டு பயணத்தை நிறைவு செய்துள்ளது பெருமிதம் அளிப்பதாக கூறினார் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் மக்களுக்கு நீதித்துறையின் நல்ல சூழல் கிடைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனால் நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் கூட்டுத்திறனை அர்ப்பணிக்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்